பிக் பாஸ் சீசன் 7 விஷ்ணு அவர்கள் ஏண்டா டே அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு வேர்டை வச்சே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டாரு. அண்ட் இப்போ வந்து நிறைய பிரபல சேனல்ஸுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள், மெயினான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இப்போ காண்டாக்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கூல் சுரேஷ், மணி, ரவினா, தினேஷ், பிராவோ, அர்ச்சனா இவங்களெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் டீம் பி கூட அவர் வந்து காண்டாக்டில் தான் இருக்கார். டீம் ஏல வந்து ஒரு காண்டாக்டும் அவ்வளோவா வந்து இல்லை அப்படின்றது நல்லாவே தெரிய வந்திருக்கு. அண்ட் கம்மிங் டு பிரதீப் அப்படின்ற ஒரு பட்சத்தில், பிரதீப் விஷயத்தை பற்றி எல்லாரும் கேட்கக்குள்ள அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இத்தனை கேமரா, 70 கேமரா கமல் சார்கிட்டே வந்து வந்து ஒரு விஷயத்த வந்து முறையிடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பொய்யா இருக்காதுன்னு நினச்சி நாங்கள் வந்து கொடுத்தது தான் அந்த ரெட் கார்டு. அடுத்து உள்ளே போய் பார்க்கக்குள்ள ரெண்டு கார்டு இருக்கும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி தருவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஆனால் அவங்க வச்சுருந்தது ஒரே ஒரு கார்டு. ஸோ இவங்க இத்தனை கேமரா முன்னாடி போய் சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ கமல் சார்கிட்டே டைரெக்டாக எந்த இதுவும் நடக்காமலாம் வந்து சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு மைண்ட் திங்கிங்கில் தான் நாங்களுமே வந்து கொடுத்தோம். பட் ஆனால் வெளியில் வந்து பார்க்கக்குள்ள தான் தெரியுது அந்த ஒரு வேர்டு எல்லாருமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த ஒரு பால் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து பிரதீப் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, விஷ்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் எல்லாருமே வந்து வேறு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி பூர்ணிமாவை சொன்னாங்கன்ற மாதிரிலாம் அசிங்கமாலாம் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு வீடியோவை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரிலாம் நான் நினச்சேன். உடனே பிரதீப்க்கு நானே போய் கால் பண்ணேன். கால் பண்ணி மாப்பிள்ளை என்னடா இந்த மாதிரின்னு வந்து சொல்லக்குள்ள, அதை தான்டா நான் ஒன்று தான் சொன்னேன், அங்கே இருக்கிறவங்களாம் வேறு மாதிரி வந்து அதை இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பிரதீப்பும் சொன்னார். பட் ஆனால் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் எப்படியாவது வந்து வெளியில் அனுப்பணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் குத்தி வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவன் வந்து அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி எப்படி வேணாலும் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். நான் வந்து வெளியில் இருந்தால் ஈஸியாக இவங்க மேலே தப்பு, இவங்க மேலே கரெக்டுன்னு வந்து தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் என்ன நடக்குது, என் பின்னாடி என்ன நடக்குது, என்ன எதிர் ஒன்றுமே தெரியாமல் நான் யாரையுமே வந்து இது பண்ண முடியல. ஸோ எல்லாரும் சொல்கிறத நம்பி நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு கொஞ்சம் சாரியாக ஃபீல் பண்ண மாதிரி தான் வந்து இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லை, இவரே போய் பிரதீப் கிட்ட பேசி அதை வந்து கிளியர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கக்குள்ள பிரதீப்புடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது. அண்ட் பிரதீப்பை பற்றி வந்து சொல்லக்குள்ள நம்மளாம் வந்து யோசிப்போம் இல்லையா, சரி இந்த இடத்துல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும், அந்த இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் ஆனால் பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் அவன் மனசில் என்ன படுதோ, ஓப்பனாக என்ன வேர்டு வந்து தோணுதோ அதை வந்து டக்கு டக்குன்னு பேசிடுவான். அந்த ஒரே ஒரு விஷயம்தான் அவங்ககிட்ட, அதை வச்சே வந்து அவனை வந்து வேறு மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அதில் வந்து அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அர்ச்சனா வந்து டைட்டில் வின் பண்ணது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த ஒரு ஆள் வந்து டிசர்வ்டாக இருக்கணும், அது வந்து அர்ச்சனான்ற பட்சத்தில் வந்துட்டு எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் விசித்ரா வந்து வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து கேட்கக்குள்ள, அவங்க வந்துட்டு இதை இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை தாண்டி எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை பற்றி அவங்க யோசிக்கணும், என்னை பற்றி அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும், ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்காக அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா என்னை பற்றி அவங்களுக்கு வந்து முழுசாக தெரிஞ்சிருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு எங்கள் அம்மா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட், சர்ஜரி பண்ணணும், காசு வேணும். எங்கள் அக்கா தங்கச்சின்னு நான் அக்காவுக்கு சாரி அக்கா இல்லை ரெண்டு தங்கச்சி, ஃபஸ்ட்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு செகண்ட் தங்கச்சிக்கு இது அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் பொறுப்பாக எடுத்து நான் செய்யணும், எனக்கு 34 வயசாகுது, நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம நான் ஃபஸ்ட்டு என்னுடைய கடமைகள்லாம் முடிக்கணுன்ட்டு அந்த மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் வளர்ப்பை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், இல்லை நான் எப்படி என் குடும்பத்தில் வந்து இருக்கேன்றதை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், எதை வச்சு வந்து அவங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாருமே வந்து ஒரு நீடுக்காக தான் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரும், ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், அதை வச்சு நல்ல ஒரு இது பண்ணணுன்ட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே என்னுடைய குடும்பத்துக்கு அப்படின்னு எதை வச்சு வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. இது எல்லாமே வந்து வெளியில இருந்து பார்க்கக்குள்ள ரொம்ப ரொம்ப இதாகவே இருக்கு. அண்ட் பூர்ணிமா விஷயத்தை வந்து எடுக்கக்குள்ள அவங்க வந்து ஜெனுயினாக இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் ஒரு சில விஷயத்தில் வந்து என்னை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சே பேக் ஸ்டாப்பிங் குத்துற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க. நிறைய நான் வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் வெளியில் வந்துட்டு, நிறைய வீடியோஸ் பார்க்கக்குள்ளே இன்னமும் எனக்கு வந்து ஹர்ட்டாக தான் இருக்குது. நான் வந்து ஆரம்பத்தில் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்ற மாதிரி கேட்டால் அவங்க அதுக்கு சரியான ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்கல, அதுலேருந்து நானுமே வந்து கொஞ்சம் விலகி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு அதை ஒரு பாயிண்ட்டாக வச்சு இப்போ கடைசி வரைக்கும் அவங்க தான் வந்து என்னை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. என்கிட்ட மட்டும் பேசலையே அப்படின்ற ஒரு
வார்த்தையும் டக்குன்னு வந்து விட்டாங்க. பிகாஸ் அவங்க நிக்சன்கிட்டையும் கொஞ்சம் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே வச்சு விஷ்ணு வந்து ரொம்ப தெளிவாக தான் இப்போ வந்து பேசுகிறாரு. அண்ட் மாயாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாயை, அவ்வளோதான். மாயாவுடைய இன்ஃப்ளூயன்ஸால் பூர்ணிமா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க தனியாக விளையாண்டா கூட அவங்களுடைய விளையாட்டை அவங்க நல்லா விளையாண்டுருப்பாங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல் இன் ஆல் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.